இன்று காலை முகத்திடலில் காணப்படும் இந்த விலையுயர்ந்த சொகுசு வாகனங்கள் விற்பனைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டதோ வேறு காட்சிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டதோ இல்ல முன்னைய ஆட்சியாளர்களும் அவர்களின் உத்தியோகத்தர்களும் தனது சொந்த தேவைகளுக்காகவும் முறைகேடாகவும் பயன்படுத்திய அரசாங்க வாகனங்கள்தான் அதை சற்று விரிவாக பார்ப்போம் மேலும் உடனடியான நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள எங்கள் ஆர் எஸ் கிராபிக்ஸ் யூடியூப் டியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரச வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான பல வாகனங்கள் காலி முகத்திடல் நுழைவாயிலுக்கு அருகில் நிறுத்தப்பட்டுள்ளதை காண முடிகிறது மேலும் ஜனாதிபதி செயலகத்தினூடாக பல்வேறு பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்ட அரச வாகனங்களும் ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளதாக இன்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது தெரியவந்துள்ளது அந்த அலுவலகத்தை அடுத்துள்ள காலி முகத்திடலை அடுத்துள்ள நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று இருபத்தி நான்காம் திகதி செவ்வாய்க்கிழமை முதல் அந்த வாகனங்கள் இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளன புதிய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அந்த வாகனங்களை பயன்படுத்தியவர்கள் வாகனங்களை இவ்வாறு நிறுத்தியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இன்று அந்த இடத்திற்கு விஜயம் செய்த தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவிகையில் இவ்வாறான பல வாகனங்கள் கடந்த இரு நாட்களில் காலி முகத்திடல் கட்டளைப் பணியகம் கொழும்பு லக்சல கட்டிடம் ஆகியவற்றுக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் பாதுகாப்பு அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளன இவற்றில் சொந்த வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படும் இருநூற்று ஐம்பத்தி மூன்று வாகனங்களும் மற்றும் காணாமல் போனதாக கூறப்படும் இருபத்தொன்பது வாகனங்களும் அடங்கலாக மொத்தம் சுமார் எண்ணூற்று முப்பது வாகனங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் இவ்வாறு கொண்டு வந்து போடப்பட்ட வாகனங்களை பார்க்க பொதுமக்களும் வந்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் உடனடியான நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள எங்கள் ஆர் எஸ் கிராபிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க